பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 20, இறை வார்த்தை 11. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல வகையில் நாம் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டுகொள்கின்றோம். நாம் ஆண்டவரை நாடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகின்றார். ஏனென்றால் ஆண்டவரை தேடுவோர்களுக்கு ஒரு குறையும் வருவது இல்லை, ஆண்டவரும் அவர்கள் நடுவில் கடந்து வருகின்றார். அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் கண்ணீரோடு ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே, ஆண்டவரை நோக்கி நாம் வரக்கூடிய நேரத்திலே, ஆண்டவர் நமது கண்ணீரை காணக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். அது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், நீங்கள் யாராகவும் இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்க அந்த இடத்திற்கு உண்மையிலும் உண்மையுமாக கடந்து வருவார். அன்பார்ந்தவர்களே, 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் எவ்வாறு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி. அதே போல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அநேக இடங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தார்களோ, அன்னால் தன்னுடைய வேதனையின் நடுவில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், நான் ஒரு மலடியாக இருக்கின்றேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அந்த ஏலி என்று சொல்லக்கூடிய குருவானவரின் வழியாக அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் வீட்டிற்கு கடந்து சென்றார். அடுத்த வருடமே ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல்தான் மகதல மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு முன்பாக வந்து நின்று அழுது கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் கல்லறையினுடைய கல் நகட்டப்பட்டு இருக்கின்றது. அங்கு குனிந்து பார்க்கின்றார். அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உடலை காணவில்லை. அப்பொழுது அந்த நேரத்திலே அவர் கண்ணீர் சிந்துகின்றார், அழுகின்றார். என் ஆண்டவரை யாரோ எடுத்துவிட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அந்த நேரத்திலே அவர்களுடைய அங்கு ஒரு நிகழ்ச்சியை அவர் பார்க்கின்றார். 2 வானதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சகோதரியை பார்த்து சொல்லுகின்றார், ஏனம்மா நீ அழுது கொண்டு இருக்கின்றாய், உயிரோடு எழுந்தவரை நீர் அடக்கம் செய்த இறந்தவர்கள் நடுவில் நீர் தேடுகிறாயே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மகதல மரியாளுக்கு வானதூதர்கள் சொன்னார்கள். கண்ணீரோடு அதிகாலையில் கடவுளை தேடிய மகதல மரியாளுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருந்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி. அதே போல் எசேக்கியா அரசன் குறித்து நாம் பார்த்தோம் என்றால், எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 38வது அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முன்னறிவித்த எசேயா தீர்க்கதரிசி அங்கு ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு கொடுக்கின்றார். எசேக்கியல் அரசன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான். அவனுடைய நோய் எப்படி வந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், அது அவனுடைய பாவ செயல்களினால் அல்ல, அவன் ஒரு நேர்மையான ஒரு அரசராய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருகின்றது, உன்னுடைய வீட்டு ஒழுங்குகளை சரி செய்து கொள், ஏனென்றால் இனி மரிக்க போகின்றாய் என்று சொல்லி. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சுவர் புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஓலமிட்டு அழுகின்றார். ஆண்டவரே, நான் இன்னும் வாழ வேண்டும் என்று சொல்லி உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது. அவருடைய கண்ணீரை துடைக்கும் பொருட்டு நீ மீண்டும் 15 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நீ வாழ்வாய் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை கடந்து வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, கண்ணீரை காணக்கூடிய தெய்வம் இந்த நாளிலும் நமது நடுவில் உயிரோடு இருக்கின்றார். நீங்கள் கண்ணீரோடு தேடக்கூடிய வேளையிலே உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கின்றார். திருவள்ளிப்பாடு 21வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து விடுவார் என்று சொல்லி. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களாம், கவலையோடு இருக்கிறீர்களாம், அதிகாலையிலே நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய
கண்ணீரை துடைப்பார் என்று விசுவாசியுங்கள். அவரிடம் உங்கள் உள்ளத்தில் உள்ள வேதனைகளை கண்ணீராக ஊற்றுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை தொட்டு உங்களை குணமாக்குவார். உங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளுக்கு மருந்தாய் அவர் கடந்து வருவார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல வகையில் நாம் போராட வேண்டியிருக்கிறது. கணவரோடு போராட வேண்டும், மனைவியோடு போராட வேண்டும், பிள்ளைகளோடு போராட வேண்டும். எதிர்காலத்தை குறித்து நமக்குள் ஒரு போராட்டம் வரும். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மனிதர்கள் நடுவில் இருக்கும் பொழுது அங்கு ஒரு போராட்டம் இருக்கும். வேலை செய்த இடத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். இந்த போராட்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு கண்ணீரை வரக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அமைதியும் சமாதானத்தையும் நமக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 91:15 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்கள் கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரை தேடி மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். யோசுவா 1:9 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நீங்க எங்கு சென்றாலும் உங்களோடு கூட இருப்பார். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்க முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அவரும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களாம், உங்களுடைய நோய்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களாம், எனக்கு பணம் இல்லையே, நல்ல வேலை இல்லையே என்கின்ற ஒரு கவலை உங்களுக்குள் கடந்து வந்து அவை கண்ணீராய் வருகின்றதாம். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அவரே நமக்கு எல்லாம் வல்லவராய் இருக்கின்றார். இணைச்சட்டம் 28:1-2 வாசித்து பாருங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளும் புத்தியை வைத்து சிந்தித்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. முட்டியை போட்டு ஜெபித்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதை உங்களால் உணர முடியும். எனவே என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபி கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கண்ணீரோடு உமது பாதம் வந்து ஜெபிக்கிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றன. ஆண்டவரே, இந்த கண்ணீர் நடுவிலும் கூட உமை தேடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உமை தேடாமல் இருந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நிகழ மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் வழி நடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் வேதனையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, அதற்கு மேல் நீர் அதை அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளை போக்க நீர் கடந்து வருவீராக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை எடுத்து மாற்றுவீராக, எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்கு நீரே கடந்து வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை எடுத்து மாற்றுவீராக, கணவனோடு இருந்து போராடக்கூடிய அந்த போராட்டங்களை எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைகள் அநேக முறை கண்ணீரை கொண்டு வருகின்றது, ஆனால் நீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். அதிகாலையில் மகதல மரியால் உம்மை தேடியது போல் நாங்கள் உம்மை தேடுகிறோம். அப்பா, ஆண்டவரே நீர் கடந்து வாரும். அன்னாளினுடைய கண்ணீரை துடைத்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தது போல் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, அவர்களுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பலவீனத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுத்திடுவீராக. செல்கின்ற இடமெல்லாம் கூட கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் சாதகமாக மாற்றி பிள்ளைகள் உம்மை தேடும் பொழுது உம்மை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க
கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இன்றும் அதிகாலையில் நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சபேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார். எனவே கண்ணீரோடு அவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். நாம் ஆண்டவரை தேடும் பொழுது உண்மையிலே அவரை கண்டுகொள்ள முடியும். இந்த நேரத்திலே நற்கரணை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.